கூட்டம் வித்தியாசமான கூட்டம் இது இதுக்கு நான் பேசணும் அதாவது மற்றவர்களுக்கும் இங்க இந்த கட்சிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா இவர்கள் யாரும் நீ அரசியலுக்கு வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் வந்திருக்கிறோம் என்றால் அரசியல் அவ்வளவு பாழ்பட்டு கிடக்கிறது மக்களை இப்படி விட்டுவிடக் கூடாது என்பதற்காக அரசியலுக்கு வந்தவர்கள் நாங்கள் நாங்கள் அவர்கள் செய்வதை எல்லாம் செய்வோம் என்று எதிர்பார்க்காதீர்கள் அவர்கள் செய்வது எதையுமே செய்யக்கூடாது என்ற கண்ணடம் கட்டிக்கொண்டு வந்தவர்கள் தான் அதில் முக்கியமாக இந்த இலவசங்கள்லாம் கொடுக்குறாங்க இல்லையா அது மாதிரி ஒரு முட்டாள்தன கிடையவே கிடையாது ஐயோ முட்டாள்னு சொல்றீங்களே அப்படின்னா அது அவங்கள மட்டும் சொல்ல நம்மளையும் சேர்த்து தான் சொல்லிக்கிறேன் ஏன்னா இவங்களெல்லாம் விட்டு வச்சதே நம்முடைய தவறு தான் அதை இனியாவது செய்யாமல் இருப்போம் உங்கள் ஏழ்மையை வந்து இலவசம் மாற்றவே மாற்றாது இவங்க இலவசம் கொடுத்து நீங்க பணக்காராயிட போறீங்களா ஓகே எங்க நாஜினா ஓகே தானே சப் கிட்ட வந்துட்டாரு இல்லையா ஒண்ணு இல்லையா சார் காயப்பட்டிருந்தா டாக்டர் இருக்காரு அதுக்காக சொல்ல எங்களுக்கு பன்முகம் உண்டு அதில் ஒரு முகம் உங்கள் முகம் உங்களுக்கு நற்பணி செய்ய வேண்டும் நாங்களும் உங்களில் ஒருவர் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு வந்தவர்கள் இதுல இது வெளியூர் உள்ளூர்லாம் கிடையாதுங்க அதை யாரை கலப்பி விட்டுட்டு இருக்காங்க எம்ஜிஆர் ஆண்டிப்பட்டியில தான் போட்டியிட்டாரு அருப்புக்கோட்டையில வெற்றி பெற்றாரு இதெல்லாம் ஊரெல்லாம் கிடையவே கிடையாது தலைவனுக்கு அதனால நான் என்ன சொல்றேன்னா யார் நல்லா செய்யறாங்கன்னு பாருங்க சாதி பார்க்காதீங்க சாதிக்கிறவன் யாருன்னு பாருங்க ஆமாங்க நான் தைரியமாக சொல்கிறேன் எலெக்ஷன் முடிஞ்சு இவர் இந்த பக்கம் சுத்திக்கிட்டே இருப்பார் அவர் மட்டும் இல்லை நானும் நான் தான் போன இடத்துல பேசும்போது சொன்னேன் வழக்கமா வீடு புரோக்கர்கள்கிட்ட சொல்ற விஷயம் பப்ளிக்ல சொல்ல மாட்டாங்க ஆனா நான் சொல்றேன் நான் செய்யும் எல்லா விஷயமும் திறந்த புஸ்தகம் எல்லாருக்கும் தெரியும் நான் கோயம்புத்தூர்ல வீடு பார்த்துக்கிட்டு இருக்கேன் வாடகை கிடைச்சாலும் சரி வேலைக்கு இதுதான் நாங்க பாருங்க நம்ம வீடே இருக்கிறது அதுதான் கோயம்புத்தூர் அதாவது என் வீடுன்னு சொல்லல பாருங்க அதான் அதான் அந்த மொழியிலேயே இருக்கக்கூடியது நம்ம அப்படிங்கிறது எல்லாரையும் இன்க்ளூசிவ் ஆங்கிலத்தில் எல்லாரையும் அரவணைக்கும் அந்த தன்மை இந்த வட்டார வழக்கிலேயே இருக்கிறது அதனால எங்களை மக்கள் கிட்ட இருந்து இந்த சின்ன விமர்சனம்லாம் பிரிக்காது எங்களுக்கு வேலை நிறையா இருக்கு தமிழகம் எங்கும் நாங்கள் போகிற இடத்துலலாம் திறந்த சாக்கடை இருக்கிறது அந்த மாதிரி தெருக்களில் எப்படி மக்கள் நடமாடுகிறார்கள் என்று வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள்லாம் வியந்து பார்க்கும் அளவுக்கு இருக்கிறது ஆனால் இங்கிருந்து வேலை தேடி வெளிநாட்டுக்கு ஒருத்தன் போயிட்டான் நான் தமிழன் அவனை பார்த்து வியக்கிறார்கள் அங்கே இருக்கிறவங்க ஏன்னா அவ்வளவு திறமை இருக்கு தமிழர்களுக்கு தமிழனுக்கு அவ்வளவு திறமை இருக்கு ஆனால் அந்த திறமையெல்லாம் வளர விடாமல் அது ஏழ்மையை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் இன்னைக்கு குடிசையில் இருக்கலாம் ஆனால் அதிலிருந்து ஒரு அப்துல் கலாம் வரலாம் அதையெல்லாம் யோசிக்காமல் அப்படி வருவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் விதையை போடாமல் விஷத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அதனால் இவர்கள் அகல வேண்டும் நாங்கள் வர வேண்டும் என்பது சுயநலத்துக்காக சொல்லுங்க பொதுநலமாக சொல்லுகிறேன் இப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கு தேவை நாங்கள் கருவிகள் தலைவர்கள் அல்ல எங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய குறைகள் பட்டியல் இங்கே இருக்கு இதை உங்களுக்கு நான் படித்து காட்ட வேண்டியதில்லை எங்களுக்கு தெரியுங்கிறத உங்களுக்கு சொல்ல வேண்டியது உண்டு அவங்களுக்கும் இந்த பட்டியல் தெரியும் தெரிந்தாலும் அவங்களுக்கு வேற வியாபாரம் இருக்கு உங்க உங்க பையிலிருந்து பிக் பாக்கெட் அடிக்கணும் அதான் அவங்களுடைய தொழில் ஸோ என்னடா அது பெரிய
அமைச்சர்கள்லாம் பார்த்து பிக் பாக்கெட் எடுக்கிறாரு. பாக்கெட் பெருசு, பாக்கெட் பெருசாயிடுச்சுன்னா அது பேரு கஜானா. அதுல கைய வச்சாலும் ஒவ்வொருத்தர் பாக்கெட்லயும் கையை விட்டு எடுத்தாலும் ஒண்ணுதான். அது நடந்து கொண்டு இருக்கிறது. இவர்கள் நீக்க வேண்டும். இந்த மாதிரியான குற்றங்களை நீங்கள் அனுமதிக்க கூடாது. நீங்கள் தீர்ப்பு வழங்கும் நீதிபதிகளாக வேண்டும். அதற்கான தேதி அன்னைக்கு வழங்குங்கள் ஒரு தீர்ப்பை. எங்கள் கரத்தை வலுப்படுத்துங்கள். அப்படி வலுப்படுத்தினால் நாளை நமதாகும். உங்கள் சின்னம், உங்கள் சின்னம், உங்கள் சின்னம். அதாவது இந்த சின்னத்தை கொண்டு சேர்க்கறதுக்கே 10 வருஷம் ஆகும். இவங்க ஒரு கட்சியா எந்திரிக்கவே முடியாது அப்படின்னு ஆரம்பத்தில் விமர்சனம் செய்தவர்கள் இன்று தொடை நடுங்கியபடி நிற்கிறார்கள். அவர்களுக்கு நான் அந்த ஆரம்ப விமர்சனம் தான் எங்களுக்கு பெரிய கோபத்தை வரவழைத்தது. சௌரிப்பாளையம் வார்டு நம்பர் 65 நிர்வாகிகள் தாமரை கண்ணன், சுந்தரவடிவேல், சிஜி.